வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 9 இறுதியில் காரணம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற புது குரலை கேட்டு வாசப்படியை பார்த்த மூவரும் அடியோடு திடுக்கிட்டு போகிறாங்க. வாசப்படியில் நின்னது ராஜராஜ நரேந்திரன்றதை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 10, தலைப்பு தந்த பேழை. நிகழ்ச்சிகள் துரிதமாக நடந்தேறியதால் வானவெளியில் வெள்ளி முளைத்து விடியும் நேரம் நெருங்கிவிட்டதையோ அதற்கு அறிகுறியாக வெண்மதி வெள்ளத்தி புஷ்பம் போல வெளிரி தன் ஒளியை குறைத்து கொண்டதையோ விமலாதித்தன் மகள் உணரவே இல்லை. மனத்தின் அத்தனை அலைச்சலையும் சிந்தனையில் ஏற்பட்ட விவரிக்க முடியாத சிதறல்களையும் அவள் முகம் மாத்திரம் எல்லளவும் எடுத்து காட்டாமல் அமைதியையே பிரதிபலிக்குது. ஆகவே ராஜராஜ நரேந்திரன் திடீர்னு அங்கு வந்து தனக்கும் தான் இன்னார் என்று அறியாத வாலிபனுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருந்த சம்பாஷணையில் குறுக்கிட்ட போது உணர்ச்சிகளை அவள் அதிகமாக வெளிக்கு காட்டவே இல்லை. ஆரம்பத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியை கண்ணிமைக்க நேரத்தில் மறைச்சிக்கிறான். ஆச்சரியத்துக்கு அறிகுறியாக அவள் புருவங்கள் மட்டும் சற்று எழுந்து தாழ்ந்தனவே ஒழிய வேறு உணர்ச்சிகளின் அறிகுறி ஏதும் அவள் வதனத்தில் தோன்றவே இல்லை. ஆகவே உறுதியான பார்வை என்று ராஜராஜ நரேந்திரன் மீது செலுத்திய நிரஞ்சன தேவி திடமான குரலில் கேட்கிறாள், தம்பி இந்த நேரத்தில் இங்கு எதற்காக வந்தாய் அப்படின்னு. ஆட்டம் கண்டிருந்த வேங்கி நாட்டு அரியணையில் அமர்ந்து திண்டாடி கொண்டிருந்த ராஜராஜ நரேந்திரன் அந்த அறையிலிருந்த மூவரையும் நோக்கி சிறிது நேரம் சிலையென நிற்கிறான். பிறகு கள்ளம் கவடமற்ற குழந்தை சிரிப்பதை போல சிரிச்சுட்டு, அரசகுமாரிக்கு வசந்த மண்டபத்தில் துணை ஏதும் இருக்காது என்று வந்தேன், துணை கிடைத்துவிட்டது போலிருக்கிறதே அப்படின்னு கரிகாலனை நோக்கி பார்வை ஒன்றையும் செலுத்துறான். அந்த பார்வையை சந்தித்த கரிகாலன் கண்கள் ராஜராஜ நரேந்திரனை சுற்றி வந்து எடை போடவும் தொடங்குது. அரசர்கள் மணிமுடி சூடும்போது கையில் கட்டப்படும் மந்திர கவசம் பட்டை சங்கிலியில் பொருத்தப்பட்டு வட்ட வடிவில் வாசப்படியில் நின்ற வாலிபனின் வலது கரத்தில் அந்த சமயத்தில் ஆடிக்கிட்டு இருந்ததுனால இவன்தான் ராஜராஜ நரேந்திரனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு கரிகாலன் ஊகிச்சுகிறான். தவிர அந்த வாலிபன் உதிரிவிட்ட சிரிப்பின் ஒளியில் இருந்தோ, பார்த்த மருண்ட பார்வையில் இருந்தோ வேங்கி நாட்டு மன்னனுக்கு புத்தி இன்னும் பக்குவம் அடையவில்லை என்பதையும், அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருக்க முடியும் என்பதையும் கரிகால சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறான். மெல்லியதாக துவண்டு வாசப்படியில் சாய்ந்து நின்ற உடலின் பலமோ அதிகம் இல்லாததை கவனித்த கரிகாலன், மன்னர்களுக்கு தேவையான உடற்பயிற்சி வால் பயிற்சி முதலியன அவனுக்கு சரிவர அளிக்கப்படவில்லை என்பதையும் தெரிஞ்சுக்கிறான். வேங்கி நாட்டு மன்னன் கை தன்னை மீறி ஓங்கக்கூடாது என்பதற்காக ஜெயசிம்ம சாளுக்கியன் அவனை எத்தனை பலவீனனாக அடித்திருக்கிறான்றதை நன்றாக தெரிஞ்சு கொண்ட கரிகாலனுக்கு ராஜராஜ நரேந்திரன் மீது ஓரளவு அனுதாபமே ஏற்படுது. இத்தனைக்கும் ராஜராஜ நரேந்திரன் அடியோடு முட்டாளல்ல என்பதையும், அவன் உடலில் ஊறியிருந்த சோழ நாட்டு இரத்தத்தின் காரணமாக கொஞ்சம் விஷமமும் அவன் வார்த்தைகள் கலந்திருப்பதையும் கரிகாலன் கவனிக்க தவறல. அதனால ராஜராஜ நரேந்திரன் தன்னை குறிப்பிட்டு அரசகுமாரிக்கு துணை கிடைத்து விட்டதாக சொன்ன விஷம பேச்சுக்கு கரிகாலனே பதில் சொல்ல தொடங்கி, மன்னவா இது அரசகுமார் எதிர்பார்த்த துணை அல்ல, எதிர்பாராத துணை அப்படிங்கிறான். ராஜராஜ நரேந்திரனின் குழந்தை கண்கள் கரிகாலன் முகத்தில் மீண்டும் பதியுது. எதிர்பாராமல் கிடைக்கும் எதிலும் இன்பம் கலந்திருக்கும் என்று சொல்வார்கள் அப்படின்னு வாசகத்தை முடிக்காம விழுங்குறான். அதை இடையே வெட்டிய கரிகாலன், தவறு மன்னவா, உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்தே நிற்கின்றன. என் சம்பந்தப்பட்ட வரையில் இதுவரை எதிர்பாராமல் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அம்சம் மிக சொற்பம். என் பெற்றோர்களை கண்டுபிடிக்க கிளம்பினேன். எதிர்பாராமல் காவிரி கரையில் ஒரு துறவியை சந்தித்தேன். அவன் துறவி அல்ல, அவனால் இன்னலே நேர்ந்தது. மேற்கே போக வேண்டிய என்னை கிழக்கே இழுத்து வந்து சேர்ந்தான். அதனால் தங்கள் வீரர்களிடம் சிக்கிக்கொள்ள இருந்தேன். அரசகுமாரின் உதவி இல்லாவிட்டால் தங்களை இந்த நேரத்தில் இங்கு சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்றான். துன்பமான கதை, இதில் இன்பத்தின் கலப்பே இல்லையே. கரிகாலனின் தத்துவத்தில் ஏதோ தவறு கண்டுபிடிச்சது போல புன்னுரல் செய்கிறான் மன்னவன். ஏன் இல்லை மன்னவா, வேங்கி நாட்டு மன்னன் மகள் அழகுக்கும் அறிவுக்கும் பெயர் போன நிரஞ்சனா தேவி அவர்களை சந்தித்தேன். சம்பிரதாய படாடோபங்களின்றி அரண்மனையில் நாள் கணக்கில் காத்திராமல் மன்னனையும் பேட்டி கண்டுவிட்டேன். இவற்றை விட வேறு என்ன இன்பம் வேண்டும்? இவையெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதா என்ன அப்படின்னு கேட்கிறான் கரிகாலன். அவன் பகிரங்கமாக தம்பி மீதும் தன் மீதும் புகழ்ச்சி வலையை எடுத்து வீசுவதை கண்ட நிரஞ்சனா தேவி சம்பாஷணையில் குறுக்கிட்டு மன்னனை நோக்கி, சொற்போர் பிறகு நடத்தலாம், இங்கு எதற்காக வந்தாய், நேரடியாக பதிலை சொல் அப்படின்னு சற்று கடினமான குரலில் கேட்கிறான்.
அந்த குரலின் கடுமை வேங்கி நாட்டு மன்னனை பெரிதும் அடக்கிவிடவே இங்கு வீரர்கள் வந்து வசந்த மண்டபத்தை சோதனை போட்டதாக காவலாளி சொன்னான். உனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறதோ என்று பயந்து வந்தேன் அப்படிங்கிறான். பயந்து வந்தாயா நரேந்திரா? மன்னன் பேசும் பேச்சா இது? ஆம், வீரர்கள் இங்கு வந்து சோதனை தான் போட்டார்கள். நான் தடுத்தும் கேட்கவில்லை. உன் அரசாற்றில் வேற என்ன நடக்கும்? சீர்ற நான் என்ன செய்வேன் அக்கா அப்படின்னு சொல்றாரு மன்னர். என்ன செய்வாயா? உன் அதிகாரத்தை உபயோகி நரேந்திரா. ராஜேந்திர சோழன் மருமகனாக நடந்து கொள். ஜெயசிம்ம சாளுக்கியனை நாட்டை விட்டு துரத்த முடியுமானால் இத்தனை நாள் சும்மா இருந்திருப்பேனா அக்கா? அவன் நம்மை துரத்தாமல் இருக்கிறானே என்று சந்தோஷப்பட வேண்டாமா? இந்த அரண்மனையில் இருக்கும் வீரர்களில் மன்னன் சொற்படி நடக்கும் பேர்வழிகளை கைவிரல் விட்டு எண்ணிவிடலாம் என்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு மன்னர். இந்த பதிலை கேட்ட மன்னன் மகள் ஆயாசம் கலந்து பெருமூச்சு ஒன்று விடுறான். ராஜராஜ நரேந்திரன் மெல்ல அவளை அணுகி வந்து தன் மெல்லிய கரங்கள் என்றால அவள் கழுத்தை வளைத்து, அக்கா கலங்காதே, ஜெயசிம்மனுக்கு நாம் பாடம் கற்பிக்கும் கால் வரும் அப்படிங்கிறான் ஆறுதலாக. என்று வரும்? யார் சொல்ல முடியும்? முயற்சி இருந்தால் நீயே சொல்ல முடியும். அப்படின் சொல்ல, அக்கா உன் எண்ணம் எனக்கு தெரியாததல்ல. ஜெயசிம்மனுக்கு எதிராக சதி செய்ய சொல்கிறாய், அது பலிக்காது அக்கா அப்படிங்கிறான். பேடிகளுக்கு பலிக்காது, ஆனால் நரேந்திரா உன் அக்கால் உடலில் இன்னும் விமலாதித்தன் ரத்தம் ஓடுகிறது. அது பயத்தினால் இன்னும் உறைந்து போகவில்லை. சிறிது காலம் பொறுத்திரு, பிறகு கவனி ஜெயசிம்மனின் கதையை அப்படின்னு நிரஞ்சன தேவி திடீர்னு மஞ்சத்திலிருந்து எழுந்திருச்சு. நரேந்திரா நீ அரண்மனைக்கு போ, எனக்குத்தான் துணை இருக்கிறது பார், இவர் எனக்கு மிகவும் தெரிந்தவர் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அனுப்ப முயற்சி செய்கிறான். ராஜராஜ நரேந்திரன் மீண்டும் கரிகாலனம் ஏறெடுத்து பார்த்து நிரஞ்சனா தேவிக்காக கண்களை திருப்பி, இவர் உனக்கு வேண்டியவர் என்பதை வந்தவுடனே தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். எப்படி தெரிந்து கொண்டாய் நரேந்திரா? அரசகுமாரின் வாயிலிருந்து உணர்ச்சி இல்லாத சொற்கள் வருது. என் உடையையே இவர் கழித்து விட்டாயே அப்படிங்கிறான் மன்னன். காரணத்தை நான் சொல்கிறேன் என்று ராஜராஜ நரேந்திரன் அறைக்கு வந்தபோது சொன்ன வார்த்தையை கரிகாலன் திருப்புறான் மன்னனை நோக்கி. காரணமா? என்ன காரணம் கேட்கிறார் மன்னன். இங்கு வேறு உடை இல்லை அப்படின்னு விளக்கிறான் கரிகாலன். உடை இல்லை என்பது உனக்கு எப்படி தெரியும்? இந்த உடையை கொடுத்ததிலிருந்து அப்படின்னு சொல்ல, இரவில் அரசகுமாரின் வசந்த மண்டபத்தில் காணப்பட்டதற்கே மரண தண்டனை கிடைக்கும். தவிர வீரர்களுக்கு தப்பி ஓடி வந்திருக்கிறான். இத்தனைக்கும் போதாதென்று அரச உடையை வேறு தரித்து கொண்டிருக்கிறான். இத்தனை குற்றத்தையும் புரிந்துவிட்டு தன் எதிரே நின்று தர்க்கம் பேசும் கரிகாலனை ஆச்சரியம் ததும்பு வெளிகளால் நோக்கிய மன்னன் அவனுடன் சம்பாஷிப்பதில் ஏற்பட்ட கவர்ச்சியால இந்த நேரத்தில் புது உடை தரிக்க வேண்டிய அவசியம் என்னவோ அப்படின்னு கேட்கிறான். நீராடிய பின் பழைய உடையை அணியும் பழக்கம் சோழ நாட்டில் கிடையாது. கரிகாலன் சொல்ல, நீராட்டம் முடிந்து விட்டதோ? முடிந்து விட்டது. எங்கே? இங்கேதான். என்ன, இங்கேயா அப்படின்னு சொன்ன நரேந்திரன் கண்கள் ஆச்சரியத்தோட கோபமும் கலந்து இருக்குது. ஆம், இங்கேதான், கிருஷ்ணா நதியில் என்கிறான் கரிகாலன். அவன் சந்தேகத்தை நீக்குவதற்காக நம்ப முடியாத விழிகளை நரேந்திரன் அவன் மீது நாட்டி, இதை நான் நம்புவேன் என்று நினைக்கிறாயா அப்படின்னு நினைவியதோட நிரஞ்சனாவையும் பார்த்து, அக்கா இந்த உண்மை விளம்பியை எங்கிருந்து பிடித்தாய் அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்வது உண்மைதான் நரேந்திரா அப்படிங்கிறான் நிரஞ்சனா. ஆம் மன்னவா அப்படின்னு அதுவரையில மௌனமா இருந்த பணிப்பெண்ணும் சொல்றான். நரேந்திரன் மூவரையும் மாறி மாறி பார்த்து, கிருஷ்ணாவின் இந்த பிரவாகத்தில் அதுவும் இரவில் ஒரு மனிதன் நீராடி என் எதிரில் உயிரோடு நிற்கிறான் என்பதை நான் நம்ப முட்டாளா? இது என்ன கட்டுக்கதை? இந்த கதையை எதற்காக சிருஷ்டிக்கிறீர்கள் அப்படின்னு இறைஞ்சு கேட்கிறான். யாராவது நீராட்டி வைத்தார்களா அப்படின்னு மன்னன் குரலை எச்சரித்து கலந்து துணிக்குது. நீராட்டி வைக்கவில்லை, நீராட தூண்டினார்கள் அப்படிங்கிறான். யார்? ஜெயசிம்மன் வீரர்கள் அப்படி சொல்ல, இந்த பதிலை கேட்ட ராஜராஜ நரேந்திரன் கொஞ்ச நேரம் யோசிச்சு மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை உதயமாகவே வருத்தம் கலந்து சிரிப்பு அவன் உதடுகளில் வந்து நிற்குது. அப்படியா? படித்துறையில் மறைந்து கிடந்தாயா? அப்படியா? அதுவும் எவ்வளவு ஆபத்து! எத்தனை ஆபத்தானால் என்ன? ஜெயசிம்மனுக்கு பயந்து ஓடுபவர்கள் கிருஷ்ணா நதிக்குள் குதித்து பிராணனை விட்டாலும் விடுவார்களே ஒழிய ஒரு நாளும் அவன் கையில் சிக்கி சித்திரவதைக்குள்ளாக இஷ்டப்பட மாட்டார்கள். சரி போகட்டும் அப்படின்னு கரிகாலனை நோக்கி சொல்லிட்டு, நான் வருகிறேன் அக்கா. வசந்த மண்டபத்தை சோதனை போட்டதாக கேள்விப்பட்டு உனக்கு ஏதாவது ஆபத்து நேரிடப் போகிறது என்றுதான் ஓடி வந்தேன். ஒரு விஷயம் அக்கா, நீ ஏதோ சதியில் ஈடுபட்டிருப்பதாக ஜெயசிம்ம சாளுக்கியன் பேசி கொண்டிருப்பதாக கேள்வி. அப்படி எதுவும் செய்து அகப்பட்டு கொள்ளாதே. இவனை வீரர்கள் துரத்தியதிலிருந்தும் நீ இவனை மறைத்து வைத்ததிலிருந்தும் ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் போல் தோன்றுகிறது. அப்படி ஏதாவது இருந்தால் இவனை முதலில் துரத்திவிடு
சதியில் சம்பந்தப்பட்ட ஆட்களை உன்னோடு சேர்த்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு போறான் ராஜராஜன் நரேந்திரன். அவன் சென்றதும் அறையில கொஞ்ச நேரத்துக்கு அமைதி நிலவுது. அந்த அமைதியை கரிகாலனே உடைத்து, அம்மனி, நேரமாகிறது, இனி நான் இங்கு தாமதிப்பது பிசகு அப்படிங்கிறான். உண்மைங்கிறான் நிரஞ்சனம். செய்தி ஏதாவது சொல்கிறீர்களா கேட்க, யாருக்கு அப்படிங்கிறான். பிரம்ம மாறாயருக்கு. யார் அவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். பார்த்ததில்லை, அவரை பற்றி சூடாமணி விகாரத்தில் பேச்சு நிரம்ப அடிபட்டிருக்கிறது. இங்குள்ள ராஜீய நிலைமையை வைத்து பார்க்கும்போது, அரசகுமாரி, சோழ நாட்டு பிரம்ம மாறாயர் ஒருவர் தான். ராஜேந்திர சோழனின் மிகச்சிறந்த தண்டநாயகர்களில் ஒருவரான பிரம்ம மாறாயரை அறியாதவர்கள் யார் இருக்க முடியும்? அவர் இங்கு சோழ நாட்டு தூதராக இருப்பதும் எனக்கு தெரியும். ஜெயசிம்ம சாளுக்கியன் ஆதிக்கத்தை உடைக்க உங்களுக்கு உதவக்கூடிய நெஞ்சு திடமும் வசதியும் உடையவர் இந்நாட்டில் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அவன் விவேகத்தை கண்டு வியந்த நிரஞ்சன தேவி அவன் விஷயத்தை இத்தனை தூரம் ஊகித்திருக்கிறான் என்று அறிய விரும்பி, வேங்கி நாட்டை நோக்கி பாய்ந்து வரும் இரு வேல்களுக்கிடையில் நான் இருப்பதாக கூறினீர்களே, அவற்றில் ஒரு வேல் சோழ நாடு அல்லவா? அத்துடன் நான் உறவாடுவேனா? வேங்கி நாட்டை சாளுக்கியர் ஆதிக்கத்திலிருந்து சோழ நாட்டு ஆதிக்கத்துக்கு மாற்றுவதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அரசகுமாரி, சோழ தூதரின் ஒத்துழைப்பை ஜெயசிம்ம சாளுக்கியன் பலத்தை முறிப்பதற்கு மட்டும் நீங்கள் விரும்புகிறீர்கள். இல்லாவிட்டால் ரகசியம் எதற்கு? பிரம்மமாராயரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் சோழப்படைகள் நாளைக்கே வேங்கி நாட்டுக்குள் புகுந்துவிடுமே. சோழ நாட்டு உதவி உங்களுக்கு தேவை, ஆனால் ஓரளவுக்குத்தான் தேவை. என்னை பரீட்சித்து பார்க்கவே இத்தனையும் கேட்கிறீர்கள். நான் பரீட்சையில் தேறிவிட்டேனா அப்படின்னு கேட்கிறான் கரிகாலன். நன்றாக தேறிவிட்டீர்கள், இத்தனையும் ஊகிப்பதற்கு அப்படின்னு அரசகுமாரின் வார்த்தைகள் இடையில் வெட்டிய கரிகாலன், ஆதாரமாய் இருந்தது பிரம்ம மாறாயரின் பெயர், வேங்கி நாட்டு நிலை, அவற்றில் உங்கள் சம்பந்தம். இம்மூன்றையும் இணைத்து பார்த்தேன். பிரம்ம மாறாயரிடமிருந்து நீங்கள் ஏதோ செய்தியை எதிர்பார்க்கிறீர்கள். இத்தகைய செய்தி வழக்கமாக கொண்டு வருபவன் அறிஞன். அவனை எதிர்பார்த்து அவனுக்காக கோட்டை கதவை திறந்து வைத்து காத்திருந்தீர்கள். அவனுக்கு பதில் நான் வந்ததாக நினைத்து என்னை காப்பாற்றினீர்கள். ஒரு சிறு தவறு ராஜகுமாரி, அதனால் என் தலையே தப்பியது. அது மட்டுமா, என் வாழ்வில் ஒரு புது சகாப்தமும் துவங்குகிறதுங்கிறான். என்ன சகாப்தம் அது அப்படின்னு கேட்கிறான் நிரஞ்சனா. வேங்கி நாட்டு மன்னன் மகளுக்கு அடிமையாகும் சகாப்தம் அப்படிங்கிறான் கரிகாலன். எனக்கே தெரியாத அரசகுமாரி, உங்களுக்கு உதவ என் உயிரை காப்பாற்றிய உங்கள் நலனுக்கு என் உயிரை அர்ப்பணிக்க உள்ளம் தூண்டுகிறது அப்படிங்கிறான் கரிகாலன் உணர்ச்சி பொங்க. உங்களை உதவும்படி நான் கட்டாயப்படுத்தவில்லை அப்படிங்கிறான். நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன ஆனால்? நான் தமிழன். இருந்தால் என்ன? தமிழன் நன்றி மறக்காதவன். உங்களுக்கு பதில் உதவி செய்வது என் கடமை. தயங்காமல் சொல்லுங்கள் அரசகுமாரி, பிரம்ம மாறாயரிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் கரிகாலன். நிரஞ்சனா தேவி நீண்ட நேரம் அறையில் உள்ளவரான். கடைசியாக ஏதோ முடிவுக்கு வந்தவர் போல பணிப்பெண்ணை நோக்கி, சரி மாலினி, தந்த பேழையை எடுத்து வா அப்படின்னு உத்தரவிடுறான். தந்த பேழையை பணிப்பெண் எடுத்து வந்ததும் அதை திறந்த அரசகுமாரி, இதோ பார்த்தீர்களா அப்படின்னு அவனிடம் பேழையை நீட்டான். அதிலிருந்த பொருளை கண்ட கரிகாலன் கண்கள் பிரம்மை தட்டி நிற்குது. அதுவரை திடமாக தரையில் ஊன்றி நின்ற கால்கள் ஆட்டம் காணுது, தலையின் சுழலும் நிலைக்கு வந்துடுது. அத்தியாயம் 11.